என் அன்பு பிள்ளையே, எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு. எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது தானாகவே உன்னை காத்து நிற்கும். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும். நீ செய்யும் தீமையாகவும் உன்னை துரத்தியடிக்கும். அடுத்தவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது குழந்தையே. உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை அடைய முடியும். அதே போல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு. உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் குழந்தையே? சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகிறார்கள். அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயங்களிலேயே கொடூரமான ஒன்று. தெரிந்தோ தெரியாமலே ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வலி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்து விடு. மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே உறுதி எடுத்துக்கொள். அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறு. அது உனது அழிவுக்கான ஆரம்பமே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்ததல்ல. பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பாய். நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது குழந்தையே. நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது. நம்பிக்கையோடு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகியப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வார். நல்லதே நடக்கும் குழந்தையே. என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகிழ்ச்சியாக இரு. கேட்டல், வேண்டுதல், நிறைவுறுத்தி கொள்ளுதல், பாதங்களை தஞ்சமடைதல், பூஜை, வணங்குதல், சேவை, நட்பு, தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் 9 விதங்கள். இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே. நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன். உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை அவன் அறிவான். உனக்கானதை நிச்சயம் அடைவார். நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. உன்னை காத்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கமே. கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன். கலங்காதே. என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வாய். விட்டு கொடுப்பதா உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே. உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா? யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன். பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள். எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று. அப்பா நான் இருக்கின்றேன். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது. மீண்டும் உயரப் போகின்ற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஒளியாக நான் இருப்பதா
இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம். நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும், பொய்யானவனை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலிகாலம் குழந்தையே. இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார். அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது வழிகளை தந்த பிறகுத்தான் பாடத்தை கற்பிக்கிறது. உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். வேஷமில்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடு. சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே. ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு. அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும். தேவையில்லாத மூன்று செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது. இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே. உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை. நீ நன்றாக இருப்பாய். அன்பு குழந்தையே, தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றால் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவார். அதே சமயம் தனித்துவமாகி விடுவார். அளவிலா அன்பிருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மிஞ்சும். அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்து விட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே. ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது. பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனிதன். அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதேபோல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள். ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வில் ஒரு படி ஏறுவதற்கும் தான். என் தங்கமே, மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அருகில் கூட நிற்காதே. எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே. யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே. வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர். உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும். உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும். நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குழந்தையே. உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன். அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு. உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு தங்கமே. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்குமே இல்லை. நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல். நீ செல்லும் முன்பாகவே அந்த இடத்தில் நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன்.
நீ நிச்சயம் வெற்றி காண்பா. உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நிம்மதி இழந்து தவிக்கின்றாய். எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாம். விலக்கேற்றி என் முன் வந்து உட்கார். உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே. என் பதிலை கேள். எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே. என் வைரமே, உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடை தெரிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்று உனக்கு கிடைக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ தேடியது எல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? நான் இங்கே வெறுமனே அமர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா? என் வார்த்தைகளில் உனக்கு முழு நம்பிக்கை இல்லை. அத்தியாயம் 16-17 படி உனக்கான விடை கிடைக்கும். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வருகின்றேன். உன் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. நம்பிக்கைக்குள் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை நான் அறிவேன். உனக்கானதை நிச்சயமாக நீ அடைவா. வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே துணை நிற்பேன். கலங்காதே. எண்ணங்கள் நல்லதாக இருந்தா நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன். நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும். வெற்றி உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறப் போகின்றது. என்னை நாடி வந்த உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கு தேவையானதை அளிக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே. உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றாய்? சந்தோஷமாக இரு தங்கமே என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன். பயப்படாதே. இந்த சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழியில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று. உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே. உன் வழிகள் எனக்கு தெரியும். நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமைப்போ உன்னை காத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தைரியமாக இரு. சரிவும் இனி சரித்திரமாகும். வசந்தம் இனி உன் வசமாகும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். உன் கவலைகள் மறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகின்றேன். காயமில்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாத குழந்தையே. எனது கஜானா எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். அதை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னை கேட்காமலேயே அள்ளி செல்லலாம். உணவே இல்லாதவர்களுக்கு உணவையும் உணவுப் பொருட்களையும் தானம் செய்வது என் வாயில் இடுவதற்கு சமம். வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே. அதன் பாதையில் நீசில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும். முயற்சியை மட்டும் கைவிடாதே. எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்து கொள்ளாதே. பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு. உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.